ஜெபிப்பதற்கு நேரம் இல்லையா? ஏன் ஜெபிப்பதற்கு நேரம் இல்லைன்னு போய் கேட்டா பலரும் பலவிதமான காரணம் சொல்லுவாங்க. பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்புறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிருதுன்னு சொல்ற அம்மாக்கள். காலேஜ் பஸ்ஸை விட்டுறக்கூடாது, விட்டா பிரைவேட் பஸ்ல தான் போகணும்னு லேட்டா எந்திரிச்சு விறுவிறுன்னு போற வாலிபர்கள். டிராஃபிக்ல சிக்கிறக்கூடாது, லேட்டா போனா மேனேஜர் திட்டுவார்னு பல காரணம் சொல்லிட்டு சுறுசுறுன்னு கிளம்பிட்டு போற அப்பா அம்மார்கள். இதுல சாப்பிட்றதுக்கே நேரம் இல்லை, இதுல ஜெபிக்கிறதுக்கு நேரம் எது சார்னு கேட்குற சிலரும், ஜபம் செய்தால் தான் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரா இல்லைன்னா ஆசீர்வதிக்க மாட்டாரான்னு கேள்வி கேட்குற பலரும் இருக்கிறாங்க. ஆனால் வேதாகமத்தில் மோசேன்னு ஒருத்தர் இருந்தார். மோசே ஒரு நல்ல தலைவன். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, எகிப்திலிருந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தினார். புருஷர்கள் மட்டும் 600,000 பேர், மனைவி பிள்ளைகளை சேர்த்தா 20,000 பேர் சுமார் இருப்பாங்க. 20,000 பேரை வழி நடத்தின தலைவன் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லலை. அது மட்டும் இல்லை, ஜபம் செய்யாமல் எந்த காரியத்தையும் செஞ்சதும் இல்லை. அடுத்ததா நோவா. நோவாவுக்கு நம்மளை போல குடும்பம் இருந்துச்சு. ஊரெல்லாம் நீதியை பிரசங்கிக்கிற கடமை இருந்துச்சு. 120 வருஷம் பிரம்மாண்டமான பிழையை கட்டுற வேலை இருந்துச்சு. இவ்வளவு பிஸியாக இருந்த அவருக்கு கூட ஜெபிக்கிறதுக்கு நேரம் இருந்துச்சு. அடுத்ததா தானியல். ராஜாவுக்கு அடுத்தபடியாக பிரதமரை போல இருந்தார் தானியல். மற்றவங்க குறை கண்டுபிடிக்காத அளவுக்கு வேலையும் பார்த்தாரு. தினமும் 3 வேளை ஜபமும் செஞ்சார். அவர் கூட நேரம் இல்லைன்னு சொல்லலை. அடுத்ததா தாவீது. ராஜாவாகவே இருந்தார் தாவீது. வீட்டுக்கு ராஜாவாக இருப்பதிலேயே அவ்வளவு பிரச்சனை, யோசிக்கணும். நாட்டுக்கு ராஜாவாக இருப்பது எவ்வளவு பிரச்சனைன்னு நாம் சிந்திக்கணும். அவரே அந்தி சந்தி மதியான நேரம்னு சொல்லிட்டு 3 வேளை ஜெபிச்சேன்னு வேதத்தில் சொல்லியிருக்கிறார். அடுத்ததா இயேசு கிறிஸ்து. இவரை பற்றி கட்டாயமாக சொல்லணும். ராத்திரி வரைக்கும் கால்நடையாக நடக்கிறார். வியாதியஸ்தரை நல்லா சுகப்படுத்துகிறாரு, குஷ்டரோகிகளை குணப்படுத்துகிறாரு. இவ்வளவு பிஸியாக இருந்தாலும் அதிகாலையில் அப்பாட்ட போய் ஜபம் பண்ணுறாரு. இவங்க எல்லாரையும் விட பிஸியாக இருக்கோமா? இவங்க எல்லாரையும் விட நமக்கு பிரச்சனை இருக்குதா? இவங்க எல்லாரையும் விட நான் பிஸியாக இருக்கிறேன், எனக்கு பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் அது எவ்வளவு பெரிய பொய்யாக இருக்கும். ஆனால் உங்கள் கூட உறவு கொள்ள நாள்தோறும் ஏசப்பா தேடுறாரு. ஒன்று வேலை வெட்டின்னு சொல்லி ஓடிடுறோம், இல்லை கவலை கஷ்டத்தை மட்டும் பாட்டாக பாடுறோம். தினமும் போய் சில நொடிகள், ஏசப்பா உன்னை உணவு கொடுத்தீங்க, உடுத்த உடை கொடுத்தீங்க, இருக்க இடம் கொடுத்தீங்க, நேசிக்க சில உறவுகள் கொடுத்தீங்க, போகும்போது பாதுகாப்பு கொடுத்தீங்க, தேவையின் போது பண உதவி கொடுத்தீங்க, உடனிருக்க பரிசுத்த தூதர்கள் கொடுத்தீங்க, பாவத்தை மன்னிக்க தயவு கொடுத்தீங்க, நாசியில் சுவாசத்தை கொடுத்தீங்க, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்காக உங்கள் உயிரை கொடுத்தீங்க, எல்லாத்துக்காகவும் மனசார நன்றியப்பான்னு சொல்கிறதுக்கு எத்தனை நொடிகள். சில நொடிகள் கொடுக்கவே யோசிக்கிறோம், ஆனால் சிலுவையில் அடிகள் வாங்க அவர் யோசிக்கலாம். ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிற நேரத்தில் கூட ஜெபம் செஞ்சிடலாம். ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல்கிற கிறிஸ்தவர்களாக நாம் இருக்காம, ஜெபிக்க நேரம் பத்தலைன்னு சொல்கிற கிறிஸ்தவர்களாக இருப்போமாக. அவரோடு உறவு கொள்ளும் அன்பு கிறிஸ்தவர்களாக நாம் மாறுவோமாக. ஜெபிக்கும் சிந்தனையை ஆண்டவர் நம் சிந்தனையில் விதைப்பாராக. ஆமென்.